போன பாடலில் வந்து மெல்லிசை மன்னருக்கு மிகவும் பிடித்தமான வாத்தியம் ஹார்மோனியம். ஹார்மோனியத்து மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருப்பார் அவர். ஒரு சில பேர் ஹார்மோனியத்து மேலே காஃபி குடிச்சிட்டு காஃபி வைப்பாங்க, அது மாதிரிலாம் பார்த்தா அரைஞ்சிருவார் அவர். தெய்வத்துக்கு சமமாக அந்த ஹார்மோனியத்தை மதித்தார் அவர். கூடவே அவர் கூடவே இருக்கிற வரைக்கும் அந்த ஹார்மோனியம் கூடவே இருந்தது. அதிலிருந்து பிறந்த ஒரு அருமையான பாடல் தான் இப்போ நீங்கள் கேட்டது. இப்பொழுது அவரது குரலிலே பாட வருகின்றார் திரு அனந்த் அவர்கள். அவர் கூடவே இருந்து எல்லா ரெக்கார்டிங்களுமே அனந்த் பணிபுரிஞ்சிருக்கார். அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த பாட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் பாடுறதில் வந்து அனந்த் அசகாய சுரம் தான். மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். இவரும் அதை அடித்து அடித்து எழுதிட்டே இருப்பார். ஆனால் அந்த அவர் எழுதுறத வந்து வேறு யாரும் படிக்க முடியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எவ்வளோ தரம் மாற்றி எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே கரெக்டாக போடுவார். ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க வச்சுங்களேன் ஸ்டுடியோவில், ரிகர்சல் ஃபஸ்ட்டு வந்து அனந்த் கம்போசிங் போவார். அந்த பாட்டை சொல்லி கொடுத்து ஒரு 10 மணி நேரம் பாடுறாரு வச்சுங்களேன். ரெக்கார்டிங் தியேட்டர் போடுறப்போ அங்கே போகிறப்போ அது ரிகர்சல் நடக்கும். மறுபடியும் ஆர்கெஸ்ட்ராக்கெலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு 4-5 தடவை பாடுவார். அதுக்கப்புறம் டேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு உருவாகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20-25 முறை பாடுவார். சொல்லிக்காமல் பாடுவார் அனந்த், உண்மைதானே? அவரும் பாடுவார் தான், அவரும் பாடிக்கிட்டே இருப்பார். அதுதான் அதுதான் மில்லிசை மன்னர் அவர்கள். இல்லை, அதாவது அவருடைய கம்போசிங் ஸ்டைலே அதுதான், பாடி 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 பாட்டை செதுக்கி 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 கொண்டு வந்து, அதனால் பாடல்கள் வந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த பாடல்கள் பாடிய விதம், அது டேக் பண்ண விதம், அவர் சொல்லிக் கொடுத்த விதம், அதை வந்து எல்லா சிங்கர்ஸும் உள்வாங்கி பாடின விதம், ஆர்கெஸ்ட்ரா வாசித்த விதம், இதனால தான் அந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி சிரஞ்சீவி தன்மையாக இருக்குது. இன்னும் இன்னும் வாழும் அந்த சாங், இந்த சாங்ஸ்லாம் இன்னொரு அந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த சாங்ஸ் இருக்கும். எனக்கொரு விடிவள்ளி என் வானிலே, என் கண்ணின் ஒளி வெள்ளமே, என் அன்பு தங்கை ஆதரித்தாளவள் என்னை, ஓ ஆதரவில் அவள் அன்னை. எனக்கொரு விடிவெள்ளி என் வானிலே, என் கண்ணின் ஒளி வெள்ளமே, என் அன்பு தங்கை ஆதரித்தாளவள் என்னை, ஓ ஆதரவில் அவள் அன்னை. அமுதாக வருவாள் ஆதரித்தாள் அவள் என்ன.
என்னை ஓ ஆதரவில் அவள் அன்னை அளவள் என்னை ஓ ஆதரவில்